கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் பரிசுத்த ஆவியினர் தந்த ஜீவனுள்ள வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்று உங்களை விசாரிக்கிறவர் என்கிற சத்தியத்தை தியானிப்போம். இந்த பூமியில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்ள வேண்டும். விசாரிப்பு என்றால் மனிதர்கள் விசாரிப்பு போன்றது அல்ல. எப்படி இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு உங்கள் கவலைகளுக்கு பதில் செய்ய மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசாரித்து நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றி போடுவார், அதிலிருந்து விடுதலை தருவார். ஆகையால் நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் மனிதரிடம் சொல்லாமல் நம்ம விசாரிக்கும் இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும். சங்கீதம் 55:22 தாவீது தனது அனுபவத்தில் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் வைத்து விட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். அன்னால் தனது கவலையை, தனது குறையை, தனது இருதயத்தில் இருந்த பாரத்தை ஆலயத்தில் போய் கர்த்தரிடத்தில் ஊற்றிவிட்டாள். அவளுக்கு தேவன் பதில் கொடுத்தார். இதே போல நாமும் ஊற்றிவிட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். ஏற்ற வேளையில் பதில் தருவார், அதற்கேற்ற வழியில் நடத்தி செல்வார். கவலை மனதோட இருதத்தை ஒடுக்கும். அதனால் எந்த கவலைப்படுத்துகிற பிரச்சனையாக இருந்தாலும் தேவனிடத்தில் சொல்லிவிட வேண்டும். இயேசு பாரத்தை சுமக்கிறவர்களை பார்த்து தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இப்போது பார்த்தால் இந்த உலகமே முடங்கி கொடுக்க நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு கவலை. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், நாளைக்கு எப்படி ஆகுமோ என்கிற கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் இயேசு என்ன சொன்னார், இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இயேசுவை நம்பியிருக்கிறவர்களுக்கு, விசுவாசிப்பவர்களுக்கு, உறுதியாய் பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன சொன்னார், உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். நம்மை உண்டாக்கினவருக்கு தெரியும் எதை எதை எப்போது தர வேண்டுமோ அப்போது தருவார். எனக்கு இப்போது நடந்த அனுபவத்தை சொல்கிறேன், உங்களை தைரியப்படுத்துவதற்காக சொல்கிறேன். இந்த லாக்டவுன் நேரத்தில் என்ன செய்வது, வேலை இல்லை, வாடகை கொடுக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். அதற்கு எனக்கு தரிசனத்தில் நான் படிக்கும் வேத புஸ்தகத்தில் உள்ளே 100 ரூபாய் நோட்டுகள் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன். இதை யார் நம்முடைய பைபிள் வைத்திருப்புகிறார்கள் என்று அதை பார்த்தவுடன் அந்த தரிசனம் மறைந்துவிட்டது. அப்போது நான் நினைத்தேன், நிச்சயமாகவே இயேசு நம்மை நடத்துவார். அதே போல இந்நாள் வரை குறைவில்லாமல் நடத்தினார். இப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தைரியப்படுத்துவதற்கு காரணம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய கவலைகள் எல்லாம் இயேசுவிடம் ஒப்படைக்கும் போது நம்ம விசாரித்து அதற்கு ஏற்றபடி நடத்துவார். எப்படி இயேசு விசாரிக்கிறார், யாரை விசாரிக்கிறார் என்று வேதத்தின் மூலமாக சற்று சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக இயேசு கூப்பிடுறவர்களை விசாரிக்கிறார். லூக்காஸ் விசேஷம் 18:37 வாசிக்க கேட்போம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவை நோக்கி கூப்பிடுறவர்களை விசாரித்து நன்மையான காரியத்தை செய்கிறார். இந்த இடத்தில் குருடன் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அப்போது ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இதென்ன ரொம்ப சத்தமாக இருக்கிறது, ஏன் என்று விசாரிக்கிறான். அப்போது இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அதிக சத்தமாக கூப்பிட்டான். எல்லாரும் சத்தமாக கூப்பிடுறதை கேட்டு அவனை அதுகிட்டுகிறார்கள், சத்தம் போடாதே, இதை விட அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு இந்த எளியனுடைய சத்தத்தை கேட்டு விட்டுவிட்டு போகவில்லை. இயேசு அவனை விசாரிக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அவனுக்கு இப்போது இருக்கிற நிலைமை குருடனாக இருந்தபடியால் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னவுடன் பார்வையடைவாயாக என்று உன் விசுவாசனை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சென்றான். பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் எதுவோ அவரிடம் சொல்ல வேண்டும். இயேசு தான் எனக்கு சுகம் தர முடியும் என்று முழுவதுமாக விசுவாசித்தபடியால் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த நிமிஷமே அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். நமக்கும் இயேசுவின் மேல் உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் வந்துவிடும். அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டவுடன் இயேசுவை மகிமைப்படுத்தினான். நாமும் நன்மையான காரியம், நினைத்த காரியம் நடந்தவுடன் இயேசுக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதித்து புகழ வேண்டும். இப்போதே உங்கள் தேவையை சொல்லுங்கள், பதில் செய்வார். இரண்டாவதாக இயேசு தேடி போய் விசாரிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5:6 வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
பெதஸ்தா குளத்தருகே ஒரு வியாதி உள்ள மனுஷன் 38 வருஷமாய் கிடைக்கிறான். அவனுக்கே தெரியாது தான் 38 வருஷமாய் இந்த குளத்தருகே கிடைக்கிறோம் என்று அறியாத அவனிடம் தான் இயேசு தேடி போகிறார். ஏன் அந்த பெதஸ்தா குளத்தருகே கிடைக்கிறான் என்றால், ஏதோ ஒரு நேரத்தில் தேவதுதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்குவானான். அப்போது கலங்கினவுடன் யார் முதலில் அதில் இறங்குகிறாரோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவன் சுகமடைகிறான். இந்த இடத்திற்கு தான் இயேசு இந்த வியாதுள்ள மனுஷனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று தேடி வந்து அவனிடம் விசாரிக்கிறார். அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டவுடன் அவன் பதில் சொல்கிறான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, அவன் எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னவுடன் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் சுகமானான். பிரியமானவர்களே, திக்கற்றவளை விசாரிக்கிற தேவன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆடு மேய்த்த தாவீதை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்கினவர், குழியில் போடப்பட்ட யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தவர் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாமல் பாரத்தை இயேசு மேல் இறக்கி வையுங்கள், அவர் எல்லா கவலையும் மாற்றி போடுவார். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். மூன்றாவதாக இயேசு அழியர்களை விசாரிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 20:15 வாசிக்க கேட்போம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். இயேசு மரியாள் மதலனை பார்த்து தான் கேட்கிறார், ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறார். இயேசுவே கல்லறையில் அடக்கம் பண்ணின 3 நாள் நறுமண தைலம் பூசுவதற்காக வந்தபோது கல்லறை திறந்திருப்பதையும் அவர் கல்லறையில் இல்லாததையும் கண்டு அழுகிறாள். நாம் எதற்காக இப்போது அழுது கொண்டிருக்கிறோம்? இந்த கொரோனாவால் ஆபத்தா, நோய் என்னை தாக்கியதே என்று அழுகிறீர்களோ? இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கடன் தொல்லை, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமே என என்ன செய்கிற வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாளா? இல்லை, ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் அழுது கொண்டிருக்கிறாளா? உங்கள் அழுகையின் காரணத்தை இயேசுடன் இப்பொழுதே சொல்லும் போது அவர் உங்களை விசாரித்து அதற்குரிய பதில் செய்வார். இயேசு மதலேன மரியாளுக்குத்தான் உயிர் தளர்ந்துடன் முதன் முதலில் வெளிப்படுத்தினார். அவளுக்கு இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும்! அழுகையை சந்தோஷமாக மாற்றி போட்டார். நாம் ஆராதிக்கிற இயேசு எல்லாருடைய அழுகையும் சந்தோஷமாய் மாற்றி போடுகிறவர். நம்மையும் சந்தோஷமாய் மாற்றி போடுவார். பிரியமனோளே, நம்முடைய பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், அழுகைக்கான காரணங்கள் அத்தனையும் இன்று இயேசுவுடன் சொல்லுங்கள். அவர் உங்களை விசாரித்து அதற்கேற்ற விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத எங்கள் தகப்பனே, இன்று இயேசு விசாரிக்கிறவர் என்கிற சத்தியத்தை தியானித்தோம். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் விசாரித்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, சந்தோஷ சமாதானம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.